ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணியின் சீருடையில் தற்போது அதிரடியான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது வந்து தற்போது இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள், குறிப்பாக தமிழக கிரிக்கெட் ரசிகர்களை பெரிய அளவில் கோபமடைய செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த மே மாதம் 30ஆம் தேதி முதல் ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை இங்கிலாந்தில் நடைபெற இருக்கு. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே இங்கிலாந்து பயணம் சென்று தீவிரமான பயிற்சியில ஈடுபட்டு வந்திருக்காங்க. தற்போது இந்த உலகக்கோப்பையில ஐசிசி ஒரு புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த உலகக்கோப்பையில் விளையாடும் அணிகள் ஒரே போட்டியில் இரண்டு அணிகளும் ஒரே நிறத்தில் இருக்கிற சீருடையை வந்து அணிந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலாந்து, இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகள் எல்லாமே நீல நிறம், அதாவது ப்ளூ கலர்ல இருக்கிற ஜெர்சியை தான் அணிஞ்சிருக்காங்க. இந்த அணிகள் நேருக்கு நேர் சந்திக்கும் போது இரு அணிகளுமே ஒரே ஊதா நிற சீருடையில வந்து விளையாடுவாங்க. தற்போது ஐசிசியின் விதியின்படி இந்த இரண்டு அணிகளும் ஒரே சீருடையில விளையாடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்திய அணி தற்போது இரண்டாவது சீருடையை அணியறதுக்கு அவங்க வந்து ஒரு புதிய கலரை சூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவி நிறம், அதாவது ஆரஞ்சு கலர். இந்தியா, ஆப்கானிஸ்தான், இந்தியா, இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கு இடையான போட்டியில வந்து இந்திய அணி வந்து ஆரஞ்சு கலர் சீருடையை வந்து அணிஞ்சு விளையாட போறாங்களாம். இது பத்தி தற்போது பிசிசி வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தற்போது இந்தியாவில மத்தியில் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கிற காரணத்தினால, அவங்களோட அழுத்தத்தின் காரணத்தினாலதான் இந்திய அணிக்கு தற்போது ஆரஞ்சு கலர் சீருடை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே தங்களோட கருத்தை சமூக வலைதளத்துல தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதே போல குறிப்பா தமிழக ரசிகர்கள் எல்லாருமே இது வந்து எல்லாருமே பாஜகவோட திட்டமிட்ட சதி அப்படின்னு அவங்க வந்து வெறுப்பை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே தமிழகம் மற்றும் பாஜக இவங்க இரண்டு பேத்துக்கும் சுத்தமா ஒத்து போகாது அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலைமையில இந்திய அணிக்கு காவி நிற உடை கொடுத்திருக்கிறது தமிழக ரசிகர்களை பெரிய அளவுல கொந்தளிப்பு ஆழ்த்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.